ஹாய் யுவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ்ச்சில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு நம்ம வீட்டுக்கு மரத்துக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சிக்க முடியாமல் ஒரு சில சூழல் உருவாகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான மரம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் எவ்வளவு ஒட்டுமொத்தமாக செலவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணிங்கன்னா, அது 200 சதடியாக இருந்தாலும் சரி, 1000, 2000, 10000, எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு தேவையான மரம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நீங்களே உங்கள் வீட்டிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சின்ன லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் மினிமம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும். பே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெயிலுக்கு வந்துடும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ செலவாகும் மரம் சார்ந்த விஷயங்களுக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது கதவுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும், மெயின் கதவுக்கு எவ்வளோ செலவாகும், ஜன்னல்களுக்கு எவ்வளோ செலவாகும், அதில் இருக்கிற ஃப்ரேமுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும், ஷட்டருக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும், ஆள் கூலி எவ்வளோ ஆகும், இந்த மாதிரி தனித்தனியான விஷயங்களை கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த எக்ஸல் ஷீட் ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம அந்த எக்ஸல் ஷீட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி அந்த மினிமம் அமௌண்ட்டை பே பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரை பார்த்து இன்ஜினியர்கிட்ட நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்னென்ன வேணும்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு பிளான் வாங்குவோம். அப்படி ஒரு பிளான் கொடுக்கும்போது நமக்கு பிளான் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுப்பாரு. அதாவது அந்தந்த பிளானில் எங்கெங்கெல்லாம் நம்ம கதவு வருது, எங்கெல்லாம் ஜன்னல் வருது, அதோட அளவுகள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த பிளானுக்கு பக்கத்துலேயே அவர் வந்து மென்ஷன் பண்ணி தருவார். நம்ம இந்த ஒரு டீட்டெயில் இருந்தால் போதுமானது, நம்ம வீட்டுக்கு ஒட்டுமொத்தமாக மரத்தாலான அந்த பொருட்களுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இது ஒரு 200 சதடியாக இருந்தாலும் சரி, 1000 சதடியாக இருந்தாலும் சரி, 2000, 3000, 10000 சதடி எவ்வளோவா இருந்தாலும் இந்த ஒரு சின்ன டேட்டா போதும். இதை வச்சு நம்ம எவ்வளோ செலவாகும் மரத்துக்கு மட்டும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கணக்கு பண்ணிக்கலாம், சரிங்களா? வாங்க நம்ம எக்ஸல் ஷீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த எக்ஸல் ஷீட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர் நான் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து வெள்ளை, இன்னொன்று பச்சை, இன்னொன்று வந்து மஞ்சள், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளை கலர் இருக்கிற எந்த ஒரு செல்லையுமே உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதே மாதிரி மஞ்சள் இருக்கிற அந்த செல்லையும் எடிட் பண்ண முடியாது. இதில் இருக்கிற பச்சையில் இருக்கிற அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிற நம்பரை மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். அது என்ன கொடுப்பீங்கன்னா, எத்தனை கதவு, அதோடய அளவு என்ன, அதில் போடக்கூடிய அந்த மரத்தோட அளவுகள் என்ன, அது மட்டும்தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அப்புறம் அது ரேட்டு எவ்வளோ, உங்கள் ஏரியாவில் எவ்வளோ ரேட்டு போகுது அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்க போறீங்க. இந்த டேட்டா கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த செகண்ட்ல இது ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு இந்த கடைசியா இருக்கிற இந்த மஞ்சள் கட்டத்துல ஒரு வேல்யூ கொடுத்துரும். இது வந்து ப்ராஃபிட் 10% சேர்த்து தான் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க வீட்டுக்கு நீங்க பிளான் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது எவ்வளோ சதுரடிக்கு கட்டுறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எவ்வளோ பெரிய சதுரடியாக இருந்தாலும் இந்த ஒரு ஷீட்டில் உங்களுக்கு மரத்துக்கு மட்டும் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வேல்யூ போட்டு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் 1 நம்ம வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. அதோட அகலம் பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு நான் என்ட்ரி பண்ணுறேன், உயரம் வந்து 7 அடி என்ட்ரி பண்ணுறேன், ஓகேங்களா? அதே மாதிரி பார்ட்டிஷன் அப்படிங்கிறது எத்தனையாக பிரிக்கிறீங்க அப்படிங்கிறதா, இந்த 4 அடி அகலத்தை நான் 2 பிரிச்சிருக்கேன். அதாவது மெயின் டோருக்கு பக்கத்தில் எப்பயுமே 1 அடி அட்டாச்சு கிளாஸ் வந்து எல்லாருமே கேட்பாங்க, ஒரு அழகு பர்பஸுக்காக. அதே மாதிரி வெளியே நிற்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதுக்காக அதை நான் 2 பிரிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. ஸோ பார்ட்டிஷன் 2 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அந்த மெயின் டோருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரேம், அதாவது நிலவோட அந்த கட்டையோட அகலம் நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ், அதாவது சைஸ் 6 இன்ச்சுக்கு 4 இன்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன அளவுக்கு நீங்கள் கொடுக்க விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி D1 அப்படின்னு இடத்துல உங்களுக்கு டோர் 1 அப்படிங்கிறது வரும். டோர் 1 எவ்வளோ அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி D2, D3 இதில் எத்தனை, D2 அப்படிங்கிறது நான் 3 நவம்பர் வர மாதிரி நான் டைப் பண்ணுறேன், 3-7 அப்படிங்கிற அளவு மாதிரி. பார்ட்டிஷன் வந்து 1 தான், நம்ம உள்ளுக்குள்ளே வைக்கிற அந்த டோர் எல்லாமே நம்ம ஒரு பார்ட்டிஷன் கூட கதவு மட்டும்தான் கொடுப்போம், சரிங்களா? அடுத்தது அந்த டோரோட நிலவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன கொடுக்க விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு D2 வேல்யூ எதாவது இருந்தால் என்ட்ரி பண்ணுங்கள், இல்லை அப்படியே 0 அப்படியே இருக்கட்டும். D2, D3 இந்த 2 வேல்யூ இருந்தால் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள், இல்லைனா அந்த வேல்யூ வந்து அப்படியே இருக்கட்டும், சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம விண்டோவுக்கு வந்துடலாம். விண்டோவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃப்ரெஞ்சு விண்டோ அப்படின்னு கொடுத்துருக்கு. ஹாலில் பொதுவாக வைப்பாங்க, நான் ஒரு விண்டோ கொடுக்குற மாதிரி நான் என்ட்ரி பண்ணுறேன். 4 அடி அகலம், 6 அடி உயரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ட்ரி பண்ணுறேன், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் நான் 3 பிரிக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். அந்த ஃப்ரேமோட திக்னஸ், அந்த கட்டையோட அளவு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு வைக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ ஃப்ரெஞ்சு விண்டோவோட அந்த கட்டையோட நீள அகலம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். அதுலேயே பார்க்கும்போது உங்களுக்கு ஷட்டர் வரும். இந்த ஷட்டரில் தான் நம்ம கிளாஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், கால்குலேட் பண்ணி கொடுத்துரும், சரிங்களா? உங்களோட பார்ட்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஷட்டரும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும்.
அடுத்தது W1 அப்படிங்கிற அளவு இருக்கிற அந்த விண்டோ வந்து ரெண்டு நம்பர் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. அதோட அளவு பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு 4 அடி அப்படின்னு கொடுத்துருக்கு. பார்ட்டிஷன் அதே மாதிரி 3 நீங்கள் 2 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம், உங்களோட விருப்பம் எவ்வளோனா கொடுக்கலாம். நீங்கள் என்ட்ரி பண்ண உங்களுக்கு வேல்யூ வந்து தாராளமாக சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி அந்த விண்டோவோட நிலவோட சைசஸ் அது வந்து 4 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு தான் நான் பிளான் பண்ணுறேன். ஷட்டர் ஆட்டோமேட்டிக்காக அது கால்குலேட் பண்ணி நம்ம பார்ட்டிஷன் எவ்வளோ தரமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது கால்குலேட் பண்ணிடும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம வென்டிலேஷனுக்கு ஷட்டர் வராது, அது கிளாஸ் தான் வச்சு மறைப்போம். அதே மாதிரி அதுக்கு மட்டும் ஷட்டர் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்காது. ஸோ உங்களுக்கு என்னென்ன அளவில் விண்டோ இருக்கோ அந்த அளவுகள் எல்லாமே எவ்வளோ நம்பர்ஸ் அப்படிங்கிறது இதில் டைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் அதோட அகலம் அதோட உயரத்தை நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ ஜென்ரேட் ஆகி வந்துடும் சரிங்களா. ஸோ இதில் ஷட்டருக்கு நீங்கள் என்ன மாதிரியான மரம் போடுறீங்க, அதோட நீளம் அதோட அளவு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது இதில் என்ட்ரி பண்ணிருங்க. நான் 4 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். நீங்கள் 3க்கு 1.5 கூட நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். 3 இன்ச்சுக்கு 1.5 இன்ச்சுன்னு போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாற்றி கொடுத்துடும் சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட்டு நம்ம இன்புட்டாக நம்ம கொடுக்கணும். உங்கள் ஏரியாவில் போகிற மெட்டீரியல் காஸ்ட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன மெட்டீரியல் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஸ்ட்டை இன்புட்டாக கொடுக்கணும் சரிங்களா. நான் மெயின்டர் வந்து தேக்கில் போகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேக்காக இருக்கலாம் இல்லை ரெட்ஸால் என்னவா இருந்தாலும் உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் கொடுத்துக்கலாம். அது ஒரு சதுரம் வந்து 2500 நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் 2800 கூட நீங்கள் மாற்றி கொடுக்கலாம். உங்கள் ஏரியாவில் எவ்வளோ விலை போகுதோ அந்த விலையை நீங்கள் கொடுத்துருங்க. அதே மாதிரி அடுத்த மற்ற கதவு மற்ற ஜன்னலுக்கு எல்லாமே அது அந்த மரம் நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்களோ அதுவும் ஒரு சதுரத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கடையில் கேட்டுருங்க. அந்த விலையை மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். நான் தோராயமாக ஒரு 1750 அப்படின்னு நான் கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ நம்ம அதோட நிலவு எவ்வளவோ அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். எல்லா ஜன்னலுக்கு கதவுக்கான நிலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரேட் எவ்வளோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கதவு நம்ம வைக்கணும். மெயின் டோர் வித் ஃபிட்டிங்ஸ் நான் 35000 நான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். உங்கள் ஏரியாவில் 25000 அது பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் 25000 மாற்றி போட்டுக்கோங்க. அடுத்தது மற்ற டோர் ஃபிட்டிங்ஸ்னால் ஒரு கதவு வந்து ரெடிமேடாக எடுக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி இந்த ஷீட் ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஒரு கதவு ஒரு 6500 நாங்கள் என்ட்ரி பண்ணுறேன். உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் எவ்வளவுக்கு போகுது நீங்கள் அதை என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ கிரில்லுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிலோகிராமும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஒரு சதுரடிக்கு நான் 1.5 கிலோ அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபார்முலா செட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ நான் 115 போடுறேன். நீங்கள் 110 கூட போடலாம். உங்கள் ஏரியாவில் எவ்வளோ ரேட்டு போகுதோ அந்த ரேட்டை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி வந்து ஒரு எத்தனை சதுரடி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த சதுரடிக்கு நான் 60 ரூபான்னு நான் போட்டிருக்கேன். நீங்கள் 75 ரூபா உங்கள் ஏரியாவில் எவ்வளோ ரேட்டு வந்தாலும் நீங்கள் அதை போட்டு இன்புட்டாக காமிச்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணணும். லேபர் காஸ்ட்டை பொறுத்தவரை மெயின் டோருக்கு தனியா அதர் டோர் விண்டோக்கு தனியா தான் வாங்குவாங்க. ஏன்னா மெயின் டோர்ல வேலைப்பாடுகள் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால. ஸோ மெயின் டோருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 250 ரூபா பர் சதுரடி அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்கள் ஏரியாவில் எவ்வளோ காஸ்ட் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போட்டுருங்க. மற்ற டோர் அதர் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் அதரடி நான் 140 ரூபா நான் லேபர் சார்ஜாக கார்பெண்டர் கூலியாக நான் போட்டிருக்கேன் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. உங்கள் ஏரியாவில் எவ்வளோ போகுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது எல்லா வேல்யூமே என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டு தனியாகவும் லேபர் காஸ்ட்டு தனியாக வந்துடும். மிஸ்லினியஸ் திடீர் செலவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு தனியாக 5% காமிச்சிடும். அடுத்தது ப்ராஃபிட்டு இதோட நம்ம லாபம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இன்ஜினியருக்கும் அந்த கான்ட்ராக்டரும் நம்ம கொடுக்கணும். அதுக்கு வந்து 10% போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு மேலெல்லாம் என்ட்ரி பண்ணி இந்த பச்சை எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கால்குலேட் பண்ணி இந்த கடைசி மஞ்சள் கட்டத்தில் உங்களுக்கு வேல்யூ கொடுத்துரும் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸல் ஷீட் ஒவ்வொருத்தருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கில் அந்த மினிமம் அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயிலுக்கு வந்துடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.